சுட்டு பட்டாலும் வராத. நீ இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்கிறா? டேய், இது பொம்பளை புள்ளி படிக்கிற ஸ்கூல்ரா, ஒரு பில்ட் போடா அதுக்கு தான். படிங்க படிங்க படிங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன அங்கிள்? இதுலடாது பெரிய தலைவலியா போச்சு. அது ஒண்ணு இல்லம்மா, சூர்யா ஜோதி அவ கல்யாணம் பண்ணிட்டாரு. அது பழைய நியூஸ் ஆச்சு அங்கிள். இது பழைய பேப்பர் தானே? ஆமா அங்கிள், பிரியா ஏன் மார்க் ஷீட் வாங்க வரல? பிரியா மார்க் ஷீட் வாங்கலையா? என்னம்மா சொல்ற? பிரியாவை நாங்க தானே கல்ல கொண்டாந்து விட்டோம். வரலையா அங்கிள்? நான் தான் எல்லா கிளாஸ் ரூம்லயும் தேடி பார்த்தனே. பிரியாவை காணோம். டீச்சர் தான் பிரியாவுக்கு என்ன ஆச்சுன்னு உங்ககிட்ட கேட்டு பார்க்க சொன்னாங்க. நீங்க வேணா டீச்சர் கிட்ட வந்து கேட்டு பாருங்க. வாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஸ்கூல்லாம் பயம். டே ரித்ரா, நீ போய் என்னன்னு கேட்டு வாடா. எனக்கு மட்டும்னாவா? சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலு டீச்சர்னா பயமா பயம்னா? டேய் பிரியா அம்மா தப்பிச்சிட்டாங்க. மேயராக போடப்பட்டு உடனே விஷயத்தை சொல்றான். எடுறா அவனியா, நம்மகிட்டே வா, அந்த ஆள் நம்மளை உயிரோட கொண்டு வானாடா. சென்ட் ஜோசப் ஸ்கூலின் புயல் பாலானு பட்டப்பேரை வச்சுக்கிட்டு அலையிறது அசிங்கமா இல்ல? ஃபெயில் ஆகுறதான் ஆகுற பாடு மார்க் எடுத்தாது ஃபெயில் ஆகக்கூடாது. 15, 12, 10, 6 வெக்கமால உனக்கு? கண்ணு தெரியாதவன் கூட போன வருஷம் 2 பாடத்தில் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கான். உனக்கு கண்ணு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கிளாஸ்லேயே கடைசி மார்க் எடுக்கிற இவனுக்கு மறுபடியும் கிளாப்ஸ் தட்டுங்கப்பா. உங்க வெற்றிக்கு யார் காரணம்? டீச்சரா? ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எங்க இருக்காங்க? சென்னையில இருக்கா? அந்த பொண்ணு பேரை சொல்லுங்க. வேணாங்க. டேய், கஷ்டப்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, அதுக்கு காரணமான பொண்ணு பேரை சொல்றான். வேணாடா, வேணாங்க ப்ளீஸ். ஏங்க அவன் சொல்லல, என்னங்க நான் சொல்றேன். சும்மா அந்த பொண்ணு பேர் பிரியா. சரி 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 சரி, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அம்மா, சென்னைக்கு போயிட்டா மட்டும் பிரியா பாத்துட முடியுமா? எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். பேர் சொல்ல வேணாம்னு சொன்னேன். நீ தான் பிரியா பிரியான்னு கத்தனை. இப்போ பாரு. டேய், உலகத்தில் ஓம் பிரியா மட்டும்தான் இருக்குதா? நான் பிரியான்னு வெறும் பேரை மட்டும்தான்டா சொன்னேன். நீ தான் சென்னை மேயரோட பொண்ணுன்னு விழாவறியா சொன்ன, அதுவும் லைவ் டெலிகாஸ்டில். சரி விட்றா, அதான் கூட்டியிருக்கல, நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு பேரும் சென்னைக்கு போகிறோம், ரேவதிக்கிட்ட அட்ரஸை வாங்குகிறோம், பிரியாவை தூக்குறோம். ஆமாம், ரேவதி அட்ரஸ் வச்சுருக்கல. டென்ஷன் பண்ணாத, பாய மட்டும் சும்மாவா. இவன் ஒருத்தன்டா, பயத்தை மறைக்கிறதுக்கு காமெடி பண்ணா சொல்லுங்க சார். பைபாஸ் செக் போஸ்ட்ல பாலா பையனை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். இடிஞ்சது பையன், அவனே வந்து சரண்டர் ஆயிட்டான், உடனே கிளம்பி வாயா. எஸ் சார். யோ, சீக்கிரமா வண்டி எடுங்கயா, டிஎஸ்பி ஆபீஸ் போனோம். போன உயிர் திரும்ப வந்துச்சுரா. இப்படி கூத்து விட்டோம் பத்தியா? இதான் திருவள்ளிக்கணியனே, ரொம்ப நன்றிண்ணே. டே, இவர்கிட்ட கேட்கலாம்டா. ஐயன்காரங்களுக்கு தான்டா எல்லா அட்ரஸும் தெரியும். அண்ணே. என்னப்பா? இங்க ரேவதி வீடு எங்கே இருக்கு? ரேவதியா? அப்படி யாரும் தெரியாதப்பா. இவர் வெறும் துணியை மட்டும் தான் தேப்பார்ன்னு நினைக்கிறேன். கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில். சார் சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்ப சார் இங்க ரேவதி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஸ்டெல்ல மேரி ஸ்ரீவதி, குயின் மேரி ஸ்ரீவதி, எத்திராஜ் ரேவதி, டபிள்யூசிசி ரேவதி, எஸ்ஐடி ரேவதி, மீனாட்சி ரேவதி, ஜானகி எம்ஜி ரேவதி, அண்ணாதாஸ் ரேவதி, செல்லமல் ரேவதி, காஜ்மலி ரேவதி, பாரதியார் ரேவதி, வேல்ஸ் ரேவதி, சந்திரசூப் ரேவதி, பனிமலர் ரேவதி, இந்துஸ்தான் ரேவதி, இந்தியன் பேங்க் ரேவதி, கனரா பேங்க் ரேவதி, ஸ்டேட் பேங்க் ரேவதி, பாரத் பேங்க் ரேவதி, சிட்டி பேங்க் ரேவதி, ஏர்செல் ரேவதி, ஏர்டெல் ரேவதி, பிஎஸ்என்எல் ரேவதி, ஹச் ரேவதி, வோடஃபோன் ரேவதி, ஓடைகள் ரேவதி, தினத்தந்தி ரேவதி, தினமலர் ரேவதி, குமுதம் ரேவதி, குங்குமம் ரேவதி, ஆனந்தவிட ரேவதி, சன் டிவி ரேவதி, விஜய் டிவி ரேவதி, ராஜ் டிவி ரேவதி, ஜெயா டிவி ரேவதி, கலைஞர் டிவி ரேவதி, தலைமுறை ரேவதி, சரணாசோல் ரேவதி, போத்தீஸ் ரேவதி, நல்லி ரேவதி, வள்ளி ரேவதி, சைதாப்பட்டி ரேவதி, குரம்பட்டி ரேவதி, ராணிப்பட்டி ரேவதி, ராயப்பட்டி ரேவதி, கண்ணமாப்பட்டி ரேவதி, குறுக்குப்பட்டி ரேவதி, புதுப்பட்டி ரேவதி, ஆழ்வார்பட்டி ரேவதி, பொற்சுவாக்கு ரேவதி, வில்லிவாக்கு ரேவதி, பாலவாக்கு ரேவதி, பள்ளி ரேவதி, பள்ளு ரேவதி, மூக்கு ரேவதி, டிநகர் ரேவதி, கே கே நகர் ரேவதி, அசோக் நகர் ரேவதி, எம்ஜிஆர் நகர் ரேவதி, அண்ணா நகர் ரேவதி, குடுவாஞ்சேரி ரேவதி, குண்டு ரேவதி, பெரம்பூர் ரேவதி, எழும்பூர் ரேவதி, மயிலாப்பூர் ரேவதி, நொச்சுக்குப்பூர் ரேவதி, அழுத்துக்குப்பூர் ரேவதி, குயில்குப்பூர் ரேவதி, ஆடி ரேவதி. சார், செயின்ட் ஜான் ஸ்கூல்ல பிளஸ் டூ படிக்கிற ரேவதி. சொல்லவே இல்ல. ஃபாலோ மீ. ஒரு நிமிஷம். அவன் கண்ணாடி எடுத்தா கொடுக்க மாட்டான். நீங்க கொடுத்துட்டீங்க. யூ ஆர் கிரேட், ஃபாலோ மீ.
யார்ப்பா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ். ரேவதியை பார்க்க வந்திருக்கோம். கும்பகோணத்துலேருந்து பாலா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ரேவதிக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். பாட்டி ஒரு நிமிஷம். உனக்கு என்னப்பா வேணும்? அப்படியே ரேவதிக்கிட்ட பாலாவோட ஃப்ரெண்டு குட்டி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சொல்கிறேன். தேங்க்யூ. ராமையா ஒரு நிமிஷம், இந்த பேசண்ட பத்தாம் நம்பர் பேட்டில் போட்டு கடைசாத்துக்கு முன்னாடி ஒரு குவார்ட்டர் வாங்கி நான் அப்படியே சைனிஸு. என்னண்ணே நீங்கள் வெளியே பார்த்தீங்களா? மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கு. அது கொட்ட நம்மளுக்கு என்னடா, நம்ம வேலையை பாடுறா. இந்நேரம் கடை வேற மூடி இருப்பாங்க. இப்ப ராயபுரத்துல தான் கடை திறந்துருக்கும். யாரும் அவ்வளவு தூரம் போறது? கொடை வேற இல்ல, நீங்க வேற. இவன் நம்மளுக்கு சரிபட சார், என்னோட பிரியாவுக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கு, மருந்து டானிக்கும் வேணும். நம்ம பிரியாவுக்கா? பேரு கேட்கும் போதே கிக்கா இருக்கு. இங்க டாக்டர்லாம் இல்ல, மருந்து பாத்திரலாம் காலைல தான் கொடுப்பாங்க. போயிட்டு காலைல வா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். காய்ச்சல் அதிகமா இருக்கு சார, ப்ளீஸ் சார். எங்க இருந்து வர? ராயபுரத்துல இருந்து சார். ராயபுரமா? வர்ற வயல ஒயின் ஷாப் திறந்துருக்குமே. வரும்போது பார்த்தேன், திறந்துருந்துச்சு சார். அப்படியா? போயிட்டு கோட்டர் வாங்கி வா. உன் பிரியாவுக்கு மருந்து பாத்திரலாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். போ, ஏன் நிக்கிற? போ தம்பி, சீக்கிரம் போயிட்டு வா. பாலா, பிரியா, பயப்படாதீங்க, நான் தான் குட்டி வந்திருக்கேன். கதவை திறங்க. டேய் பாலா, கதவை திறடா. பயப்படாத பாலா, கதவை திற. என்னடா குட்டி இது? அந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சு பயந்துட்டியா? அப்படியே இன்ஸ்பெக்டர் குரலே பேசுது குட்டி. ஆமா, இந்த குரல் மாத்தி பேசுறது இதெல்லாம் எங்க கத்துக்கினேன்? எனக்கு சொல்லி கூட. அட வாங்கனே. பிரியா ரொம்ப பயந்துட்டா தெரியுமா? நீயும் பயந்துட்டியா பிரியா? சாரி பிரியா. பரவாயில்ல குட்டி. ரெண்டு பேரும் எங்கடா போயிட்டு வரீங்க? கையில பேக், பர்சேசிங்ல வேற ஹெவியா இருக்கு. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தோம். பிரிச்சு பாரு. எனக்காகவா? இது எனக்கு மாதிரி இல்லையே, யாருக்கடா இதெல்லாம்? பிரியாவுக்குடா. பாலா, கும்பகோணத்தில் நீ சொன்ன, ஆரஞ்சு கலர் சேலை போட்டா அவ தேவதமாக இருப்பா, ப்ளூ கலர் சுடிதார் போட்டா அவ ரொம்ப அழகா இருப்பா, பச்சை கலர் பட்டுப்பாவோட போட்டா அவ வேற ரேஞ்சுக்கு இருப்பான்னு நீ சொன்ன. அதனால தான்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். உன் கையால நீ பிரியா கூடு. உனக்கு எதிராக பணம்? சேட்டு கடையில் செயின்னு பலி கொடுத்துட்டேண்டா. உயிரே போனாலும் அது கரெக்ட் கூடாதுன்னு உங்க தாத்தா சொன்னதா சொன்னியடா. உயிரை விட நீ தான்டா எனக்கு முக்கியம். பாலா, செயின் கழுத்துல இருந்தா என்ன, சேட்டு கடையில இருந்தா என்ன, நீயும் பிரியாவும் சந்தோஷமா இருக்கணும். அது போண்டா எனக்கு. ஒரு காக்கி சட்டையும் காணோம். குட்டி எங்கண்ணே? ஒரு நிமிஷம் இரு, நான் போன் போட்டு பாக்குறேன். ரிங் போகுது. ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள். அதான் உங்களுக்காக கிஃப்ட் வாங்க போயிருப்பான். ஹலோ, என்னப்பா பண்ற நீ? ஏய், பெங்களூருக்கு தான் கடைசி பஸ். ஏய் மட சாம்பிராணி, பிரியாவும் பாலாவணி வரலன்னு ஃபீல் பண்றாங்களா? அங்க என்னடா பண்ணி தொலைக்கிற அறுவகட்ட முண்டவன்? அங்க என்னடா பண்ற செல்போனுக்கு பில் கட்டாத முண்டவன்? என்ன கட் பண்றான்? நீ பேசாம இங்கே இருந்துற பாலா. நான் வேணுகோபால்கிட்ட ஏதாவது பண்ணி காலில் விழுந்து கெஞ்சியாவது உன்னை ஒண்ணும் பண்ண வேணான்னு கேட்டுக்கிறேன்டா, ப்ளீஸ். அவன் இறக்கமே இல்லாத அவன் வேலைன்னா, அவனுக்கு பிரியோட வலியும் புரியாத, காதலோட அருமையும் தெரியாத, நான் என்ன பெங்களூர்ல வா இருந்துட போறேன். இங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன உடனே உங்க கூட தானே வந்து தங்க போறேன். உங்களை மாதிரி ஒரு அண்ணனும் குட்டி மாதிரி ஒரு நண்பனும் இருந்தா வாழ்க்கையில எதையும் சாதிக்கலானே. பாலா, நண்பனோட மரணத்தை விட நட்போட மரணம் கொடுமையா தாண்டா இருக்கும். முதல் பிரிவும் கடைசி பிரிவும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நீங்க பெங்களூர்ல போய் மணிகண்ட வீட்டில் தங்கிக்கோங்க, அவன் நல்லா கவனிப்பான். உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷனை கரெக்டா அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே, கிளம்புங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறது என்னை விட குட்டிக்கு தான் சந்தோஷமா இருக்கும், நான் சொல்லிக்கிறேன்.
நீ கிளம்புங்க. சரிங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட் பிரியா. ஓகே. குட்டி கிட்டியும் சொல்லிடுங்கண்ணே.